இந்த பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து வரக்கூடிய வாரங்களில் அனைத்து எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையும் கிடைக்குங்க எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸ்வின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க முக்கியமாக ஃபோர் டூ டபுள் ஒன் சர்க்கியூட் பயன்படுத்தப்பட்ட இந்த டிரான்சிஸ்டர் பவர் ஆம்பிளிஃபயர் போர்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நானும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தாங்க இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு சொன்னால் இப்போதைக்கு மேக்ஸ்வின் கம்பெனியை நீங்கள் என்கொயரி பண்ணி வாங்கிக்கிறலாம் அடுத்த வாரம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு சொன்னால் அடுத்த வாரமும் ஒரு வீடியோவில் வந்து அவைலபிளாக கிடைக்கக்கூடிய கடை காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்கப்படும் இப்போதைக்கு இந்த வீடியோவுக்கு கீழே மேக்ஸ்வின் ஆடியோ சிஸ்டத்தோட காண்டக்ட் நம்பர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த போர்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வாங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆடியோஸ் நாம் என்றைக்கான பதிவில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி தரக்கூடிய தரமான ஒரு போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த பவர் ஆம்பிளிஃபயர் போர்டை வந்து தயாரிச்சது வந்து மேக்ஸ்வின் கம்பெனியிலேருந்து தயாரிச்சிருக்கிறாங்க வரக்கூடிய வாரங்களில் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையும் அவைலபிளாக கிடைக்குங்க இந்த போர்டு இந்த போர்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சர்க்கியூட்டுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபோர் டூ டபுள் ஒன் ஹைஃபை ஆம்பிளிஃபேர் நூறு சதவீதம் சவுண்ட் குவாலிட்டிக்கு உத்தரவாதம் சொல்லி கம்பெனி சார்பில் இருந்து சொல்கிறாங்க எஸ்டிகே ஃபோர் டூ டபுள் ஒன் ஐசி அந்த சர்க்கியூட்டை ஸ்பேஸ் பண்ணி இது வரைக்கும் மார்க்கெட்டில் எந்த ஒரு கம்பெனியோட பவர் ஆம்பிளிஃபேர் போர்டுமே வந்ததில்லைங்க இந்த சர்க்கியூட்டை பயன்படுத்தி முதன் முதலாக மேக்ஸ்வின் கம்பெனியிலிருந்து புதுசாக லான்ச் பண்ணுறாங்க அவங்களே வந்து நூறு சதவீதம் சவுண்ட் குவாலிட்டிக்கு உத்தரவாதம் தராங்க இந்த போர்டு வந்து நமக்கு வந்து டெஸ்டிங்க்காக அனுப்பியிருந்தாங்க நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே பிரமாதமான செம மாசான சவுண்ட் குவாலிட்டினே சொல்லலாம் இந்த போர்டில் உள்ள சவுண்ட் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த போர்டோட ரிவ்யூ வந்து நாம் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோவில் இந்த போட பற்றின முழு டீட்டெயிலும் பார்க்கலாங்க வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பா வாங்க வீடியோவுக்குள்ளே வந்த விஷயத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்மளுடைய சேனல்ல தீபாவளி ஆஃபராக வந்து ஐயாயிரம் ரூபா பட்ஜெட்லேயும் ஏழாயிரம் ரூபா பட்ஜெட்லையும் ஆஃபர் கொடுத்துருந்தோம் அதுலேயும் அநேகர் புக் பண்ணியிருந்தீங்க அதில் ஐயாயிரம் ரூபா பட்ஜெட்டில் பத்து பேர் வந்து புக் பண்ணியிருந்தாங்க அந்த பத்து பேருக்குண்டான உண்டான ஃபேர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்த ப்ராசஸிங் வந்து ஏழாயிரம் ரூபா பட்ஜெட்டுங்க ஏழாயிரரூபா பட்ஜெட்டில் உள்ள ஆம்பளி வந்து நாளையிலிருந்து ரெடி பண்ண போகிறாங்க ஐயாயிரம் ரூபா பட்ஜெட் ஆம்பிளி வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வீடியோ பதிவு செய்ய போகிறாங்க அதோட ஆடியோ டெஸ்ட்டும் பதிவு செய்யப்பட்டு அந்த பத்து நபர்களுக்கும் புதன்கிழமை டெலிவரி செய்யப்படும் ஒவ்வொரு நபருக்கும் எங்கள் சைட்லருந்தே கால் பண்ணி பேசி அவங்களுடைய முகவரிக்கு அந்த ஐயாயிரம் ரூபா பட்ஜெட்டில் உள்ள ஆம்பளிக்க பத்து நபர்களுக்கும் டெலிவரி செய்யப்படும் புதன் அல்லது வியாழக்கிழமை டெலிவரி பண்ணிடுவாங்க அடுத்த கட்டமாக நாம் வந்து ஏழாயிரூபா பட்ஜெட்டுக்கு உண்டான ஆம்பிளிஃபேர் வந்து ரெடி பண்ண போகிறோம் அந்த ஏழாயிரரூபா பட்ஜெட்டுக்கான அக்கர்லிக் சீட்டு வந்து ரெடி பண்ணியாச்சுங்க புதிய மாடலில் புதிய டிசைனில் வித்தியாசமாக இதுவரைக்கும் நாம் பயன்படுத்தப்படாத ஒரு மாடல் அந்த பேனல் வந்து ரெடி ஆகி வந்துருச்சுங்க அந்த பேனலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பவர் ஆம்பிளிஃபயர் போர்டை பற்றின முழு டீட்டெயில் பார்க்கலாங்க ரூபா பட்ஜெட் ஆஃபர் ஆம்பிளிஃபயருக்கு ரெடி பண்ணக்கூடிய அக்கர்லிக் பேனல் வந்து இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த அக்கர்லிக் பேனல் வந்து டிசைன் பண்ணி வந்துருச்சுங்க இந்த மாடலில் தான் ஏழாயிரம் ரூபா பட்ஜெட் ஆம்பிளிஃபயரு இருக்கும் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எம்எம் வரைக்கும் இருக்கும் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான அக்கர்லிக் சீட்டு தான் இதில் பயன்படுத்துகிறோம் மனோ ஆடியஸோட லோகோவும் இதில் பொறிக்கப்பட்டிருக்கும் கஸ்டமர்ஸ் நேம் கேட்டவங்களுக்கு கஸ்டமரோட நேம் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம் அப்படிங்கறது வந்து தெளிவாக சொல்லிடுறேங்க அதுக்கப்புறம் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க வாரம் ஒரு ஐந்து நபருக்கு வந்து அனுப்பி வைக்கப்படும் எல்லாமே தயார் நிலையில் இருக்குதுங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு லேட் ஆயிருச்சுங்க ஐயாயிரம் ரூபா பட்ஜெட் ஆம்லிஃபையர் வந்து எல்லாமே ரெடியாகி முடிச்சாச்சுங்க ஆடியோ டெஸ்ட்டும் பார்த்தாச்சு திரும்ப ஒரு ரீசெக் பண்ணி டெலிவரி பண்ணிடுவோங்க அதையும் தனி ஒரு வீடியோவாக எடுத்து பதிவு செய்கிறேன் இப்போ நாம் இந்த பேப்பரை கிழிச்சிட்டு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு காமிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உள்ள பேப்பரை வந்து நாம் ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் பார்த்தா நல்ல ஒரு பிராண்டட் லுக்கில் நமக்கு வந்து பேனல் ரெடியாக இருக்குதுங்க இந்த பேனலோட குவாலிட்டின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் நம்பர் ஒன் குவாலிட்டியான அகர்லிக் ஷீட்டு தான் வந்து இதில் பயன்படுத்தி இருக்கிறோம் நம்மளுடைய சேனலில் வீடியோவை பார்த்துட்டு அதர் சேனல்ஸ்காரங்கிட்ட போய் கஸ்டமர்ஸ் ஆகிய நீங்கள் வந்து மன ஆடியோஸில் இந்த மாதிரியான பேனல்லாம் போட்டு ஏழாயிரம் ரூபாய்க்கு ஆம்பிளிஃபயர் செஞ்சு தராங்க நீங்களும் அதே மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அதர் சேனலில் உள்ளவங்ககிட்ட போய் என்கொயரி பண்ணாதீங்க சத்தியமாக இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ரெடி பண்ணவே முடியாதுங்க என்ன காரணம்னு கேட்டால் நான் வந்து அதிகப்படியான தான் தாங்கி இந்த ஆம்பிளி வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேங்க அதுவும் என்னோடய வீவர்ஸுகளுக்காகவும் என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்காகவும் தான் இந்த ஆஃபர் ஆம்பிளி இந்த ஆம்பிளி உருவாக்குறதுல எனக்கு அதிகப்படியான லாபம் இருக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க நமக்கு லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல நல்ல ஒரு தரமான ஆம்பிளி நாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்னோட நோக்கம் அதே மாதிரி மற்ற சேனல் உள்ளவங்ககிட்ட போய் நீங்கள் என்கொயரி செய்து பண்ண வேண்டாம் நல்லா இந்த மாதிரியான பேனல்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ஒரு ஆம்பளிஃபேர் ரெடி பண்ணணும்னா குறஞ்சபட்சம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் கூட வந்துடுங்க அதுலேயும் நாம் ஒரு சில மாற்றங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணி இந்த ரூபா ரேஞ்சுக்கு வந்து ஆஃபரில் செஞ்சு கொடுக்குறோம் இந்த பேனலோட டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் நம்மளோட சேனலில் இந்த மாதிரியான மாடலில் வந்து ஆம்பளிஃபேர் பார்த்துருக்க மாட்டேங்க சரிங்க இந்த பேனலை பற்றி நாம் பார்க்கலாம் இந்த பேனலில் நாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் ரைட் சைடில் மாஸ்டர் வால்யூம் இருக்காதுங்க சப்பூபரோட வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் ஆன் ஆஃப் அதாவது ஏசி பவர் ஆன் ஆஃப் கொடுத்துருப்போம் இந்த இடத்துல எக்ஸ் பாஸ்ன்னு சொல்லி ஒரு சுச்சி ஒன்று இருக்குங்க இந்த சுச்சி வந்து எதுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டென் இன்ச்சி சப் ஊப்பர் வச்சுருக்கிறவங்க டென் இன்ஜி சப் யூஸ் பண்ணிக்கலாம் டுவல் இன்ச்சி சப்போபர் ஊப்பர் இருக்குன்னா நீங்கள் இந்த பட்டனை வந்து உள்ளே புஷ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் டுவல் இன்ச்சி சப்போபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே புஷ் பண்ணும் பட்சத்தில் அதிகப்படியான பேஸ் உங்களுக்கு கிடைக்குங்க வெளியை எடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் டென் இன்ச்சிக்கு உண்டான பேஸ் கிடைக்குங்க ரெண்டுலையுமே பேஸ் பஞ்சிங் உதறாத அளவில் நல்ல ஒரு வெறித்தனமான நல்ல ஒரு பேஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது ஒன்றுக்காக வேண்டிதான் இந்த எக்ஸ் பாஸ்ங்கிற அந்த சுவிட்சு கொடுத்துருக்குறோம் நீங்கள் டென் இன்ச்சி சப் ஊப்பர் போட்டு எக்ஸ் பாஸ் பட்டனை புஷ் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாதுங்க சப்போட பேஸ் ரிசல்ட்டு இன்னும் கூடுதலாக இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரௌண்டோட வால்யூம் கண்ட்ரோலும் இந்த இடத்துல சென்ட்ரு வாய்ஸோட வால்யூம் கண்ட்ரோலும் இது வந்து லெபரேட் சேனலுக்கு உண்டான வால்யூம் கண்ட்ரோல் வால்யூம் பேஸு ட்ரிபிள் அடங்கிருங்க வரிசைப்படியாக இருக்கும் வால்யூம் பேஸு ட்ரிபிள் சென்ட்ரு சரவுண்டு சப்பு அந்த மாதிரி வருங்க மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து ஏன் கொடுக்கலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆடியோவோட குவாலிட்டிக்காக வேண்டி தான் மாஸ்டர் கண்ட்ரோலை வந்து ஆட் பண்ணலைங்க மாஸ்டர் கண்ட்ரோல் இல்லாமல் ஆடியோ கேட்டு பாருங்க இந்த தடவை அது வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மாஸ்டர் கண்ட்ரோலாக அப்போ நாம் யூஸ் பண்ணனா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல யூஎஸ்பி வந்து பிக்ஸ் பண்ணுவோம் யூஎஸ்பிக்கு உண்டான ரிமோட் வந்து பிக் ரிமோட்டு தான் கொடுப்போம் ஒரு பெரிய ரிமோட் வந்து ஆஃபரில் கொடுக்குற ஆம்பளிஃபேருக்கு எல்லாருக்குமே கொடுப்போம் அதே போல் பர்சனலாக ஆர்டர் கொடுத்த கஸ்டமர்களுக்கும் இனிமேல் வந்து யூஎஸ்பியோட ரிமோட்டு பெரிய ரிமோட்டாக தான் அனுப்பி வைக்கப்படும் அடுத்ததாக நாம் லெஃப்ட் சைடு பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு கேப் தெரியும் அந்த இடத்துல என்ன பிக்ஸ் பண்ணுவோம்னா வியூ மீட்டர் வந்து பயன்படுத்துவோம் அதாவது டான்சிங் லைட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த வி மீட்டர் வந்து கீழே இருந்து மேல் நோக்கி போகுங்க அந்த மாதிரி டிசைன் பண்ணியாச்சு இந்த இந்த இடத்துல தான் வந்து அந்த டான்சிங் லைட் வந்து மூவிங் இருக்கும் அதுக்கு அடுத்த சைடு பார்த்தோம்னு சொன்னால் யூஎஸ்பி ஆக்ஸுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம் எம்பி த்ரீனும் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம் பை பாயிண்ட் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருப்போம் பைவ் பாயிண்ட் ஒன்னுங்கிறத நீங்கள் புஷ் பண்ணேன்னு சொன்னால் பேக்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஆப்டிக்கல் இன்புட் வழியாக ஆர்சிஎவாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது டிவிடி பிளேயர் மூலமாக நீங்கள் பை பாயிண்ட் ஒன் என்புட்டு கொடுத்தாலும் சரி இந்த இடத்துல இந்த சுட்ச்சை நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா பாயிண்ட் ஒன்னாக ஒர்க் ஆகும் இந்த சுட்ச்சை புஷ் பண்ணிங்கன்னா எம்பி த்ரீ சாங்ஸ் வந்து ப்ரோலாஜிக்கா பாடும் இதில் யோஸ்பீங்கிற பட்டனை புஷ் பண்ணி சொன்னால் அஞ்சு ஸ்பீக்கருமே நார்மலான ஆடியோ குவாலிட்டியில பாடுங்க இந்த சென்ட்ரு பட்டனை புஷ் பண்ணும்போது மட்டும் ப்ரோலாஜிக்காக சரௌண்டில் வருங்க எம்பி த்ரீ சாங்ஸு அதை ரிலீஸ் பண்ணி விட்டேங்கன்னு சொன்னால் ஆக்ஸா ஒர்க் ஆகும் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸில் தான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம் இதை சீக்கிரமே ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து ஆடியோ டெஸ்ட் வந்து பதிவு செய்கிறேங்க கொஞ்சம் பொறுமையாக பொறுத்திருந்து எல்லோரும் நல்லபடியாக ஆம்பளி செஞ்சு வாங்கிக்கோங்க இதே இது வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் இது வந்து ஆஃபரில் புக் பண்ணவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை தான் இந்த ஏழாயிரம் ரூபா பட்ஜெட்டுங்கிறது ஏழாயிரம் ரூபா பட்ஜெட் ஆம்பளி வந்து இந்த மாடலில் தான் வரும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் தெரியப்படுத்தியாச்சுங்க அடுத்து வந்து ஆம்பளி வந்து ரெடி பண்ணி ஆடியோ டெஸ்டும் பதிவு செய்கிறேன் பொறுமையா இருக்கிறதுனால ஒன்றுமே இல்லைங்க பொறுமையா வேலை செஞ்சாதான் நல்லபடியாக உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும் நம்ம கத்திரிக்காயோ தக்காளியோ அல்ல கேட்ட உடனே நிறுத்து போடுறதுக்கு இது வந்து நம்மளுடைய ஆடியோ ஒர்க்கு ப்ராசஸிங்கே வந்து கொஞ்சம் டிலே ஆகும் ஆகும் வேலை செய்கிறதுக்கு அதுவும் நான் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் டீல் பண்ணுவேன் அதனால் அவங்கவுங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த சீனியாரிட்டி பிரகாரம் எல்லோருக்கும் இந்த ஏழாயிரம் ரூபா பட்ஜெட் ஆஃபர் ஆம்பிளிஃபயர் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து டெலிவரி செய்யப்படுங்க வாங்க இதுவரைக்கும் இந்த டீட்டெயில் வந்து பார்த்துட்டோம் அடுத்ததாக நாம் வீடியோவுக்கு வந்ததன் நோக்கத்தை பற்றி பார்ப்போங்க நம்ம வீடியோவுக்கு வந்ததன் நோக்கம் வந்து மேக்ஸின் கம்பெனியிலருந்து புதுசாக தயாரித்து அடுத்த வாரம் லான்ச் ஆகக்கூடிய இந்த பவர் ஆம்பிளிஃபயர் போர்டை பற்றி அடுத்து பார்ப்போங்க இந்த போர்டோட அட்டபாக்ஸ்லே வந்து பாருங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு முழு திருப்தி அளிக்கும் அப்படிங்கிறதுக்காக கேரண்டியே கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியான ட்ரான்ஜிஸ்டர் பயன்படுத்தியிருக்கிறாங்க நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி அவுட்புட் இருக்குங்க மேக்ஸ் வின்னாலே சொல்லவே வேண்டாம் அவங்களுடைய தரத்துக்கு வந்து இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நல்ல ஒரு குவாலிட்டியான பிசிபி தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க அதுவும் நல்லா கிளாசிக்காக ஹை குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறைக்கப்பட்டிருக்கு ட்ரான்ஜிஸ்டரோட நேம்மே வந்து அழிக்கப்பட்டிருக்குதுங்க இந்த டிரான்ஜிஸ்டர் வந்து நாம் ஃபைவ் டூ டபுள் ஜீரோவோ ஒன் நைன் ஃபோர் த்ரீயோ கிடையாதுங்க அந்த டிரான்ஜிஸ்டரோட நம்பரும் எனக்கும் தெரியலைங்க புதுசாக ஒரு டிரான்ஜிஸ்டர் வந்து ஹையர் அண்ட் ஆடியோ அவுட்புட்டுக்காக வேண்டி பயன்படுத்தியிருக்கிறாங்க சவுண்ட் குவாலிட்டியும் சும்மா வேறு லெவலாக இருக்குதுங்க ஆல் கெப்பாசிட்டர்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெல்ட்ரான்லேயே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸ்பீக்கரோட அவுட் புட்டுக்குமே ஒரு ஃபீஸபுள் ரெஜிஸ்டர் மாதிரி பயன்படுத்தி சேஃப்டிக்கு இப்போ இந்த போர்டுக்கு வந்து பவர் சப்ளை இன்புட்டு கொடுக்கக்கூடிய இடம் சொல்லி பார்த்தோம்னா சிம்பிளாக இந்த இடத்துலையே மூணையும் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க விஇ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கக்கூடியது வந்து பிளஸ் வோல்ட்டும் சென்டர் பாயிண்ட் வந்து கிரவுண்டும் மைனஸ் விஇன்னு சொல்லி போட்டிருக்கிறது வந்து மைனஸ் வோல்ட்டும் இந்த இடத்துல நாம் பவர் சப்ளை இன்புட் வோல்டேஜா கொடுக்கணுங்க இந்த பவர் ஆம்பிளிஃபேருக்கு பவர் சப்ளை இன்புட் வோல்டேஜா வந்து நாம் ஃபைனலாக என்ன யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் டுவெண்ட்டி எயிட் ஜீரோ டுவெண்ட்டி எயிட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அதுக்கு மேலே வந்து கூடாது மேக்சிமம் நாற்பது வோல்ட்டு டிசி அவுட்புட்டாக இன்புட்டு கொடுக்கணும் ஸ்பீக்கரோட அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் வந்துடுதுங்க இது வந்து ஒரு வகையான மோனோ போர்டு ஸ்டீரிய போர்டும் சேமாக இதே மெத்தடில் தான் இருக்குங்க அது வந்து தனித்தனியாக வரும் அந்த போர்டையும் நாம் பார்க்கலாம் இது வந்து ஏ என்னன்னு சொல்லி போட்டிருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டும் ஒரு ஆடியோ இன்புட்டும் சிக்னல் இன்புட்டும் கொடுக்கணுங்க இந்த பிசிபியுமே நல்லா குவாலிட்டியாக போட்டாலும் இதில் உள்ள ட்ராக் லைனுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ காம்பினேஷனில் வந்த போர்டை காட்டிலும் அதிக குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இருந்து இதுக்கு முன்னாடி வந்த பவர் ஆம்பிளிஃபயர் போர்டும் இந்த போர்டும் பார்க்குறதுக்கு ஒன்றா இருக்கிறது மாதிரி தாங்க இருக்கும் இதுவரைக்கும் மார்க்கெட்டில் நாம் டிரான்ஜிஸ்டர் போர்டு எல்லாமே பயன்படுத்தியிருப்போம் அது எல்லாமே வந்து ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் நைன் ஒன் அந்த சர்க்கியூட்டை ஸ்பேஸ் பண்ணி வந்து ஆடியோ கேட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கு ஒரு மாற்றாக அதை விட சவுண்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வேண்டி எஸ்டிகே ஃபோர் டூ டபுள் ஒன் அந்த சர்க்கியூட்டை வந்து ஸ்பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க அந்த இடத்த நாம் விவா பார்க்கலாங்க பிசிபிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஸ்டிகே ஃபோர் டூ டபுள் ஒன் அந்த சர்க்கியூட்டு தாங்க புதுசாக வரக்கூடிய இந்த போர்டில் இருக்குது இந்த சர்க்கியூட்டை பயன்படுத்தி இதுவரைக்கும் மார்க்கெட்டில் எந்த கம்பெனியுமே வந்து டிரான்ஜிஸ்டர் போர்டு வந்து வெளிய விடலைங்க முதன் முதலாக வந்து இருந்து லான்ச் பண்ணுறாங்க இந்த நாலு டிரான்சிஸ்டர் இந்த நாலு டிரான்ஜிஸ்டருமே ஒரிஜினல் ட்ரான்ஜிஸ்டராக பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த ட்ரான்ஜிஸ்டரோட நம்பர் வந்து சீக்கிரட்டாக வச்சிருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து எல்லாமே ஓப்பனாக விட்டால் எல்லாருமே அடுத்து கொஞ்ச நாளில் காப்பி பண்ணி அவங்க நேமில் போட்டுக்கிருவாங்க அதனாலயே சில சீக்கிரட்டுகளாக மறைச்சிருக்கிறாங்க அதுதான் காரணம் இந்த டிரான்சிஸ்டரோட நம்பரு என்னன்னு சொல்லி எனக்கும் தெரியாதுங்க நமக்கு ஏதாவது போர்டில் இஷ்யூ வரும் பட்சத்தில் நீங்கள் அந்த போர்டை கம்பெனிக்கே அனுப்பி அவங்க ரீசர்வீஸ் பண்ணி தருவாங்க நீங்கள் வாங்கிக்கிறலாம் இது வரைக்கும் வாரண்டி கொடுத்து தான் கேள்விப்பட்டிருக்கேன் கேரண்டி வந்து யாருமே கொடுத்ததில்லை இவங்க கேரண்டியாக அப்படியே வந்து கொடுக்குறாங்க நூறு சதவீதம் சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி கேரண்டின்னு சொல்லி போட்டு கொடுக்கக்கூடிய ஒரே கம்பெனி மேக்ஸ் வினா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வாரண்டிங்கிறது வேறு கேரண்டிங்கிறது வேறங்க கேரண்டியாக நூறு சதவீதம் நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் சொல்லி ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாங்க ஏன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய காமன் எல்லாம் அந்த மாதிரி சர்க்கியூட்டும் வேற மாதிரியான சர்க்கியூட் இதோட சவுண்ட் டெஸ்ட்டை வந்து இன்னொரு வீடியோவில் தனியாக ஆடியோ டெஸ்ட் பதிவு செய்கிறேங்க இந்த பவர் ஆம்ப்ளிஃபையரை பயன்படுத்தி ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர்லையும் இதோட சவுண்ட் குவாலிட்டியை கேட்கலாம் ஒரு டூ பாயிண்ட் ஒன்னாக நாம் ரெடி பண்ணி அதுலேயும் இதில் உள்ள ரிசல்ட் பார்க்கலாம் மோனோ போர்டு வந்து சப்போட ரிசல்ட் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு லாங் பேஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம் முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டென் லீப் கிட்ஸிங் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹீட்டிங் இஸ்யூ வந்து அந்த அளவுக்கு இந்த போர்டில் இருக்காதுங்க ஹீட்டிங்கோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்கும் அதிக நேரம் ட்ரைவ் பண்ணலாங்க டென் லீப் கிட்ஸிங் பயன்படுத்தி நல்ல ஒரு குவாலிட்டியான பவர் அம்பை வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுவும் மார்க்கெட்லேயே இருக்கிற போர்டுகள்லேயே கம்மியான ப்ரைஸில் இந்த போர்டு கிடைக்குங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு போர்ட் ட்ரான்ஜிஸ்டர் மோனோ போர்டோ அல்லது ஸ்டீரியோ போர்டோ வாங்கணும்னு சொன்னால் ஒரு சில குறிப்பிட்ட கம்பெனியில் எடுத்துக்கிட்டோம்னா எண்ணூறுரூபா எண்ணூற்றம்பது ரூபா தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட சேல் பண்ணுறாங்க எல்லாரையும் அடித்து நொறுக்கிறது மாதிரி ரேட்லேயும் கம்மியான ப்ரைஸ் தாங்க இந்த பவர் ஆம்பிளிஃபயர் போர்டு அதுவும் வித்தியாசமான சர்க்கியூட்டில் முதன் முதலாக லான்ச் பண்ணுறாங்க அவங்களுடைய முயற்சி மென்மேலும் வளர மனோ ஆடியோ சார்பா வாழ்த்துகிறேன் இன்னும் பல புதிய படைப்புகளை படைத்து நம்மளுடைய இசை விரும்பிகளுக்கு வழங்குமாறு மேக்ஸ்வின் சிஸ்டத்தை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி புதுசு புதுசா தரமான ஒரிஜினல் காம்பனன்ட்ஸ் பயன்படுத்தி ரெடி பண்ணக்கூடிய மேக்ஸ்வின் ஆடியோ சிஸ்டத்துக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறாங்க இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகளை உங்களோட இருந்து எதிர்பார்க்கிறோம் இந்த வி லைட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருந்து தான் நம்ம வாங்குகிறோம் அந்த வீயு மீட்ருமே வந்து சரியான டான்ஸிங்கில் வந்து வர மாட்டேங்குது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநூற்றம்பது ரூபா அறநூறுரூவா எழுநூறுவா வரை கூட விற்கிறாங்க அதில் கால் பங்கு தான் இதோட ப்ரைஸு ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குதுங்க இதுவும் ஒரு நல்ல ஒரு தயாரிப்பு இந்த மாதிரி மலிவான விலையில் நிறைவான தரத்தை கொடுக்கின்ற மேக்ஸ்வின் ஆடியோ சிஸ்டத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் மேலும் நன்றியை தெரிவிக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய கஸ்டமர்ஸ்களுக்கும் விலை நாம் வந்து கம்மியாக ஆம்லிஃபை ரெடி பண்ணி கொடுக்கலாம் நாம் எதிர்பார்க்குறதும் இவங்ககிட்ட கிடைக்குதுங்க அதர் பிராண்டுகளை கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து விலையை கம்பேர் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையாக இருக்குது ஆனால் காமனன்ஸும் பக்கா ஒரிஜினலாக யூஸ் பண்ணுறாங்க இது வரைக்கும் நாம் இந்த மோனோ போர்டை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்ததாக ஸ்டீரிய போர்டை பற்றி பார்க்கலாம் ஸ்டீரிய போர்டுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேமாக ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பிசிபியில் வந்து மாற்றம் வரும் இது வந்து ஸ்டீரிய போடுங்க அதுலேயும் முழுக்க முழுக்க ஹெல்ட்ரான் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஜிஸ்டர் எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு ஸ்டீரியோ போர்டு ஸ்டீரிய போர்டுக்கு உண்டான அவுட் புட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் வந்துடுதுங்க ஒரு கிரவுண்டு ஒரு பிளஸ் அடுத்து ஒரு கிரவுண்டு ஒரு பிளஸ் ரெண்டு பிளஸ்மே வந்து சென்டர் பாயிண்டா வருது ரெண்டு கிரவுண்டுமே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒதுங்கிறது பவர் சப்ளைமே ஒரு ஓரமாக ஒதுங்கிறதுங்க இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இன்புட்டு இது லெஃப்ட் சைடு இன்புட் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து ஒயர் சால் பண்ணுற மாதிரியான இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க உண்மையிலே பார்க்க போனால் நல்ல ஒரு தரமான தயாரிப்பு மேக்ஸ்வின் எல்லாத்துக்குமே வந்து டென் லிப்கிட்ஸிங்க தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க டெம்பரேச்சர் இஷ்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஆடியோவோட அவுட்புட் ரிசல்ட்டு சும்மா வேறு லெவலாக இருக்குங்க தெரிக்க விடும் நாம் இந்த டிரான்ஜிஸ்டரில் கேட்கக்கூடிய ஆடியோவுக்கும் இந்த ட்ரான்செக்ஸ்டரில் நாம் கேட்கக்கூடிய ஆடியோவுக்கும் அதாவது ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஐசியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட சர்க்கியூட்டுக்கும் ஃபோர் டூ டபுள் ஒன் அந்த சர்க்கியூட்டை ஸ்பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட இந்த பவர் ஆம்பிளிஃபருக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஆடியோ குவாலிட்டி சும்மா வேறு லெவலாக இருக்குங்க நாம் இன்னொரு பதிவில் இதையெல்லாம் பிக்ஸ் பண்ணி சும்மா ஆடியோவை தெரிக்க விடலாம் லாங் பேஸையும் நாம் வெளியில் விட்டு செக் பண்ணி பார்க்கலாங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாய் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே என்றும் அன்புடன் நான் உங்கள் மனாடியோஸ் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில் நன்றி